Students, welcome. SMS Easy Maths Channel Vaazhthukal. 11th Maths, Chapter 9, Exercise 9.5 la Question Number 14. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த question என்னன்னா, f(x) ங்கற ஒரு ஃபங்ஷன் கொடுத்திருக்கு. இந்த ஃபங்ஷன் வந்து x equal to 1 இல் வரையறுக்கப்படவில்லை. Not defined on x equal to 1. X equal to 1 இல்லன்னா இது. இந்த ஃபங்ஷன் தொடர்ச்சியாக இருக்க வேணும்னா f(1) க்கு வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த ஃபங்ஷன் வந்து x equal to 1 ல கண்டினியூஸா இருக்கணும்னா f(1) க்கு வேல்யூ என்ன இருக்கும் அப்படினு क्वेश्चनல கேட்டிருக்கு. இப்போ x equal to 1 ல் f(x) தொடர்ச்சியாக இருக்க வேணும்னா என்ன கண்டிஷன்? அதாவது f(x) இஸ் கண்டினியூஸ் அட் x equal to 1 ஆ இருக்கணும்னா நமக்கு தெரியும் x equal to 1 ல லிமிட்டும் x equal to 1 ல லிமிட்டும் வேல்யூ ஆஃப் தி ஃபங்ஷன் அட் x equal to 1 ஈக்குவலா இருக்கணும். அதாவது x equal to 1 ல வேல்யூ ஆஃப் தி ஃபங்ஷன் f(1) x equal to 1 ல லிமிட் வேல்யூவும் சேமா இருக்கணும். எல்லை மதிப்பும் சார்பின் மதிப்பும் x equal to 1 ல ஈக்குவலா இருந்தா கண்டினியூஸா இருக்கும். இப்போ லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் இப்போ இதுதான் கண்டிஷன் நமக்கு. லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 1 ஆஃப் f(x) இங்க கொடுத்திருக்கு. x square minus 1 by x cube minus 1 equal to f(1). இது கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா லிமிட் x tends to a of x power n minus a power n by x minus a equal to n into a power n minus 1. இது திருப்பி போட்டோம்னா இதையும் திருப்பி போடணும் ஆன்சர். லிமிட் x tends to a of x minus a by x power n minus a power n வந்தா 1 by n into a power n minus 1 போடணும். இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இங்க நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ லிமிட் x tends to 1 of x square மைனஸ் 1 வந்து 1 ஸ்கொயர்னு போடும். இப்போ x பவர் n மைனஸ் a பவர் n கீழே x மைனஸ் a வேணும். இன்டு இங்க கீழே x கியூப் மைனஸ் 1 இருக்கு. இத 1 கியூப்னு போடலாம். அப்ப x பவர் n மைனஸ் a பவர் இது வந்தா மேலே x மைனஸ் 1 வரணும். இப்போ இதுவும் இதுவும் தான் நம்ம ஃபங்க்ஷன்ல இருக்கு. இது ரெண்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம். இப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகி போயிடும். அதனால இது அப்படியே மாறாம இருக்கும்னு அர்த்தம். ஈக்குவல் டு f(1). இப்போ லிமிட் x tends to 1 ஆஃப் இதுக்கு லிமிட் என்ன வரும்? x power n minus a power n by x minus a னா n into a power n minus 1. இங்க n வந்து 2, a வந்து 1. அப்ப 2 into 1 power 2 minus 1 இந்த into இது வந்து x minus a மேல வருது, x power n minus a power n கீழே வருது. அப்போ இந்த ஆன்சரை திருப்பி போடும். 1 by n into a வந்து 1 power 3 minus 1 equal to f(1). இதுல இருந்து f(1) equal to 1 power 2 minus 1 is 1. 1 power 1 is 1. அப்ப 2 into 1 is 2. மேல 1. 2 into 1 is 1. 2 into 1 is 2. By 3 into 1 square. 3 minus 1 is 2. 1 square is 1. 3 into 1 is 3. 2 by 3. அப்போ f(1) வந்து 2 by 3 ஆ இருந்தா x equal to 1 ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கும். அப்போ f(x) இஸ் கண்டினியூஸ் அட் x equal to 1 இஃப் f(1) equal to 2 by 3. f(x) ஆனது x equal to 1 இல் தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமெனில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமெனில்
f of 1 ஓட வேல்யூ 2 by 3 ஆ வரணும்னு நம்ம ஆன்சர் வந்துரும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.